காலமாக கிழித்த துணியை நெய்யில் நனைத்து மணிக்கடையில் சுற்றி மூன்றே முக்கால் நாளையை சென்றவிழ்த்து பார்க்கின் வாதநாடி குதித்து வாங்கினால் அப்பொழுதிலும் நல்லறவு போல் நெறிந்தோடினால் 22 நாளிலும் உதைத்து வாங்கினால் 9 நாளிலும் அட்டை போல் நடந்தால் 3 தினத்திலும் தந்தி போர் சுண்டினால் அன்று பொழுதிலும் பக்கம் சென்று எதிர்த்து வாங்கினால் 30 நாளிலும் மரணம். அதாவது அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, நாடி கண்டுபிடிக்க முடியாத சிலருக்கு ஓடாது, மரண தருவாயில் இருப்பாங்க. அப்போ அவங்கள வந்து ஒன்று மருத்துவம் கொடுத்து காப்பாற்றணும், அப்படி இல்லைன்னா அவங்களுடைய இறப்பு எப்போன்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன செய்வாங்கன்னா, காராம்பஸ் இருக்கு பாருங்க, காராம்பஸ் நெய்யை வந்து வாங்கி அந்த நெய்யை வந்து உருக்கி அதில் துணியை முக்கிடுவாங்க, வெள்ளை துணியை முக்கி இந்த நாடியில் சுற்றி விட்டுருவாங்க. சுற்றி விட்டுட்டு 3 நாளிகை ஊற வச்சுருவாங்க நாடியை, ஊட ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அவுப்பாங்க. 3 நாளிகைன்னா எவ்வளோன்னு தெரியுமா உங்களுக்கு? 3 நாளிகைங்கிறது ஒரு நாளிகை வந்து கிட்டத்தட்ட வந்துக்கிட்டு 2.5 நாளிகை வந்து 1 மணி நேரம், 3 நாளிகை கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரத்துக்குள்ளே தான் வரும். துல்லியமாக நம்ம கணக்கு உங்களுக்கு பின்னால் வரும். அந்த அளவுக்கு அந்த டைமிங்குள்ளே சுற்றி விட்டுட்டு எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு திருப்பி நாடி பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த நாடி எப்படி ஓடுதுன்னு துல்லியமாக தெரிய ஆரம்பிச்சிடும். இதை வந்து தெரிஞ்சிட்டு இது இந்த மாதிரி ஓடுனா இன்ன டைமிங்கில் இவங்களுக்கு இறப்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிற விஷயம்தான் இது. அதை வந்து இப்போம்லாம் இது வந்து என்னன்னே தெரியாமல் இருந்துகிட்டு இருக்கு, தெரிய வரும், எல்லாருக்கும் தெரிய வரும். நாடி புழு போல் நெளிந்தாலும் சூடு கொண்டாலும் பஞ்சு போல் மெதுவாக இருந்தாலும் அன்னம் போல் நடந்தாலும் பிணி நீங்கும். பிணி நீங்கும், சாவு கிடப்பாங்க, திடீர்னு எழுந்திரிச்சு உட்காந்துருவாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஆயுள் காலம் வைத்தியம் வந்து மருந்து கொடுத்து நீடிக்கிறதும் உண்டு, இறைவன் வந்து கருணை கூர்ந்து நீடிக்கிறதும் உண்டு, குரு வந்து நல்லாசி திடீர்னு வந்து கூறிட்டு போயிடுவாங்க, கூட கொஞ்சம் ஆயுள் கொடுங்கப்பா அப்படின்னா அந்த ஆயுளை வந்து நீடிச்சு கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எல்லாம் இறைவன் கையில் தான் இருக்குது, வேறு யார் கையிலையும் கிடையாது. ஆசீர்வாதம்னு ஒன்று உண்டு, இறைவன்கிட்ட கேட்குறது சிலருக்கு கேட்டால் கிடைக்கும். அந்த மாதிரி திடீர்னு எல்லாரும் கூட்ட குடும்பத்தோடு பிரார்த்தனை பண்ணி டாக்டர்ஸ் கடைசியில் சொல்லுவாங்க, இது மருந்து மாத்திரையிலலாம் குணமாகலை, உங்களுடைய பிரேயர் இறைவனுடைய கருணையில் தான் குணமாயிருக்கு அப்படிங்கிற மிராக்கல்ஸ் நிறைய இடங்கள் நடக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுங்கள், நாடி புழு போல் நெளிந்தாலும் சூடு கொண்டாலும் பஞ்சு போல் மெதுவாக இருந்தாலும் அன்னம் போல் நடந்தாலும் பிணி நீங்கும். பிணி நீங்கும், அவங்க சரியாகி போயிடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள். இடது உள்ளங்கால் குளிர்ந்தும் வலது உள்ளங்கால் சுட்டும் குளச்சு குளிர்ந்திடில் 10 தினத்திலும் குளச்சுகள் இரண்டும் குளிர்ந்து உச்சி வியர்த்து நாசி விரைத்து இழைப்பு விக்கல் தோன்றி உடம்பெல்லாம் குளிர்ந்து விழி இருண்டால் 3 தினத்திலும் பிடரி நெற்றி கழுத்தின் உட்புறம் குளிர்ந்து விழி நீல நிறமாயி நெஞ்சிற் கபங்கட்டில் 3 தினத்திலும் ஒரு நாசியும் முழங்கை பள்ளமும் குளிர்ந்து இடது உள்ளங்கால் சூடாய் தொண்டை கரகரத்தால் 5 தினத்திலும் அடித்துடையும் 2 உள்ளங்காலும் குளிர்ந்து இரு செவியும் விரைத்து நின்றால் 2 தினத்திலும் மரணம். இப்படி வந்து இதில் வந்து நீங்கள் ஒன்று கவனிக்கணும், இது வந்து சாதாரண நோய்க்குறிலே இந்த சிம்டம்ஸ் காமிக்கும். ஐயோ நமக்கு எப்படி ஆயிருமோ, இன்னும் ஒரு கால் குளிர்ந்து ஒரு கால் வெதுப்பாக இருக்கிறதெல்லாம் உண்டு. ஏன்னா நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கூலான காற்று அடிச்சுன்னா இந்த சைடு ஃபுல்லாக கூலிங் ஆயிடும். அப்புறம் வந்து நீங்கள் வெந்நீரில் நீங்கள் கொஞ்ச நேரம் வெதுவதுன்னு இந்த ஆவி பிடிச்சிங்கன்னா அது தன்னலைக்கும் வந்துடும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பரீட்சைலாம் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கிறோம், பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த மரண பரீட்சைக்கெலாம் வரணும். மரண பரீட்சைங்கிறது வந்து அது தனியாக வந்து அது ஒரு தனி ட்ராக், அது வந்து நமக்கே வந்து சிலருக்கு வந்து பிடிப்பட ஆரம்பிக்கும், சிலருக்கு தான் பிடிப்படாது. இப்படி பிடிப்பட ஆரம்பிச்சிட்டனாலேயே அவங்களுக்கு வந்து எப்போதுமே வந்து மரணத்தை சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும்னு தான் இறைவன் சொல்கிறான். அதை வந்து அந்த இடத்துலலாம் வந்து நம்ம வந்து மரணத்தை பற்றி சிந்திக்காமல் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறான். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி குழப்பங்களும் உள்ள வரும். நம்ம என்னென்னா மரண பயம் தான் நிறைய மக்களுக்கு இப்போ அதிகமாக இருக்குது. எந்த நோய் வந்தாலும் மரண பயம் தான் வந்துடுது. ஆம்புலன்ஸ் கிராஸ் ஆகி போன உடனே மரண பயம் வந்துடுது. ஒரு நம்ம இறந்து போனவங்க வீட்டுக்கு போனாலே நம்ம
பயந்து நடுங்கியிருந்தாங்க, சிலர் போகிறதே கிடையாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. விதித்தது தான் இறைவன் என்ன நம்மளை வந்து இயக்க போகிறானோ அதுதான் நமக்கு நடக்கும். அதனால் வந்துக்கிட்டு அது அவனுடைய கையில் இருக்குது, அவனுடைய இறக்கத்தில் இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து எதுவுமே எது பண்ணாலும் அதுக்கு நிற்க முடியாது. விதி வந்துட்டா தூக்கிடுவாங்க. உற்றோரும் பெற்றோரும் இருந்தன்ன, ஊர் சனங்கள் அனைவரும் பணிந்தன்ன, போற்றும் செல்வம் ஆணவத்தால் என்ன, கத்தன் வரும்போது செத்த சவமாச்சு, காணாது காணாது கண்டதெல்லாம் போச்சு, எத்தனை பேர் சேர்ந்து கூக்குரல் இட்டாலும் எட்டாமல் போய்விடும் கட்டையிலே, இறந்து போயிடுவாங்க. உற்றோரும் பெற்றோரும் இருந்தன்ன, அந்த நோய் இறக்குறவங்களுக்கு அப்பா அம்மா இருந்தாலும் என்ன, அப்பா அம்மா இருக்கிறது என்ன, உற்றோரும் பெற்றோரும் இருந்தன்னா ஊர் சனங்கள் அனைவரும் பணிந்தன்ன, எல்லா மக்களும் அவருக்கு வண்டி அவர் பெரிய மனுஷன் அப்படி இப்படின்னு வாழ்த்தி அவரை வந்து பெரிய லெவலில் வச்சுருந்தாலும் என்ன, போற்றும் செல்வம் ஆணவத்தால் என்ன, நான் பெரியவன் எனக்கு வந்து அவ்வளோ செல்வம் இருக்குது என்னை யாரும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லுதாக இருந்தாலும் மண்ணில் தான் விழணும், வேறு வழியே கிடையாது. ஒன்று மண்ணில் விழணும், அப்படின்னா கட்டையில் வச்சு எரிச்சு விடுவாங்க, ஒன்றும் இல்லாமல் போயிடும். ரெண்டும் ஒன்று மண் கொள்ளும் நம்மளை, அப்படின்னா நெருப்பு கொள்ளும், ரெண்டு தான் கொள்ளும். நீங்கள் வந்து நீர் கொள்றதெல்லாம் இப்போ கிடையாது, முந்தி இறந்து போனவங்களாம் தண்ணியில் விட்டுருவாங்க, அந்த காலத்தில் மீன் சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படின்ட்டு. அந்த பழக்கங்கள்லாம் இப்போ மாறி போச்சு, இப்போ வேதங்களில் கொடுத்த பழக்கங்கள் தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கு. அடுத்தாக்கில் கத்தன் வரும்போது செத்த சவமாச்சு, இறைவனை ஆளை அனுப்பி விட்டு உயிரை ரூகை பிடுங்கிட்டு வா அப்படின்னா செத்த சவமாக கீழே விழுந்துடும், காணாது காணாது கண்டதெல்லாம் போச்சு, நம்ம என்னென்ன காட்சிகள் கண்ணால் பார்த்தோமோ அவ்வளவும் போயிடும், அவ்வளவும் அழிஞ்சு போயிடும். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா எட்டாமல் போய்விடும் கட்டையிலே, அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னத்தை அழுது புலம்பி கூப்பிட்டாலும் திருப்பி வராது, உயிர் வராது திருப்பி. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எல்லா மக்களுக்கும் நடக்கும். ஆனால் அதுக்கு கூடையில் நான்கிற ஆணவத்தை நீக்கிறது எப்படி, நான் தான் கெட்டிக்காரன், நான் தான் பெரியவன், நான் தான் பணக்காரன், நான் பெரிய ஆள், எனக்கு ஊர் மக்கள்லாம் படிவாங்க, எனக்கு எல்லா செல்வமும் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் படிப்புலாம் கிடையாது. தன்னை அறிகிற படிப்பு மட்டும்தான் படிப்பு, அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மக்கள் எல்லாருமே. மற்ற படிப்புக்கெல்லாம் இங்கே இடமே இல்லை. தன்னை உணரக்கூடிய படிப்பு என்ன உண்டோ அதை படிங்க, அதுதான் அந்த கலைகளில் வருது. நம்ம பெரியவங்க கற்றுக்கிட்டு போகிற கலைகளில் அதுதான் வருது. அதை நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம தான் வந்து எல்லா கலைகளையும் நம்ம திருப்பி திருப்பி ரீகால் பண்ண வேண்டியிருக்கு. மக்களை தான் ஒவ்வொருத்தரும் நம்ம தமிழ்நாடு மக்கள் தான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கோம். அதை நம்ம தெரியாமல் நம்ம இதை வந்து நம்ம அவன்கிட்ட இருந்து படிச்சுட்டு வந்து இங்கே ஒப்பிக்கக்கூடாது, அதெல்லாம் வேண்டாம். இங்கே உள்ளதை நீங்கள் அங்கே போய் சொல்லிக் கொடுங்க, அவங்கள வந்து வாழ வைக்கலாம், நம்மளும் வாழ்ந்துக்கிடலாம்.